வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயாச ரெசிபி நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இனி பாயாசம்னாலே எப்பவும் இது போல தாங்க செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இப்போ நம்ம இந்த பாயாச ரெசிபி செய்ய போகிறோம். இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை சூடுபடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் இதில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த வாசனை வருங்க, அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சுங்க. இந்த டைமில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்குங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் ஜவ்வரிசி. ஜவ்வரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குங்க. தண்ணியை வடிச்சிட்டு ஜவ்வரிசியை பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கப் பாசிப்பருப்புக்கு மூணு கப் தண்ணின்ற அளவு சேர்க்குறேங்க. ஆறு கப் தண்ணி சேர்க்குறேங்க. இப்போது பாசிப்பருப்புக்கு மூணு கப், ஜவ்வரிசிக்கு மூணு கப், மொத்தம் ஆறு கப் சேர்த்துருக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே வேண்டாங்க. இப்போ நமக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க. விசில் கட் அடங்கினதுக்கப்புறம் இப்போ விசில் கட்டை தூக்கி விட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ நல்லா நமக்கு ஜவ்வரிசி பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. ஜவ்வரிசியோட பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான அளவு ஜவ்வரிசி நல்லா முத்து முத்தாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இதில் மூணு கப் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் இது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சுகரை தவிர்த்துடுங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒன் பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம சால்ட்டை சேர்த்திங்கன்னா இந்த பாயாசம் இனிப்பு சுவையை கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்குங்க. இப்போ சால்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி வச்சுருக்க, தாளிப்பு கரண்டி. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக ஒரு ரெண்டு சீல் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவும் முந்திரியும் நெய்யில் வறுத்து இந்த பாயாசத்தில் சேர்த்திங்கன்னா அந்த பாயாசம் சாப்பிடும்போது நமக்கு வாயில் அங்கங்கே கடிபடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் தேங்காவும் முந்திரியும் இது போல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அரை மூலி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அரை மூலி தேங்காய் வந்து நான் நல்லா துருவி ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பால் எடுத்துருக்கேங்க. தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக சேர்க்கணுங்க, தண்ணியாக சேர்க்காதீங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பசும்பால் கூட காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால பாயாசம் சூடாக இருக்கும்போதே தேங்காய் பால் சேர்க்குறேங்க. இதுவே நீங்கள் பாயாசத்தில் வெல்லம் சேர்த்துருந்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசம் மிதமான சூட்டில் இருக்கும்போது தேங்காய் பால் சேர்த்தாலும் இல்லை நீங்கள் பசும்பால் சேர்த்தாலும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் நம்ம பால் உடனே சேர்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது பால் திரிஞ்சிடுங்க. இது நாட்டு சக்கரைன்றதுனால சூடாகவே சேர்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை நம்ம எடுத்துடலாங்க. நம்மளுடைய ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பாயாசம்னாலே எப்பயும் இது போல் தான் செய்வீங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் புதிது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போல் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.